கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் எக்ஸஸ் 3.2 ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஒரு ரூட் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ரூட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூட்டில் கிவன் ஒன் ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 5 மைனஸ் ரூட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அதோட கான்ஜுகேட் ரூட் எடுப்போம். கான்ஜுகேட்னா ஒன்றும் கிடையாது, மைனஸாக ப்ளஸ் அதாவது சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறதா நம்ம கான்ஜுகேட்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ரூட் 5 பிளஸ் ரூட் 3 எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் இதோட கான்ஜுகேட் ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன, சம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பிளஸ் இல்லையா, அப்ப இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம பிளஸ் பண்ண போறோம். ரூட் 5 மைனஸ் ரூட் 3, ரூட் 5 பிளஸ் ரூட் 3, இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம பிளஸ் பண்ண போறோம். இப்போ பிளஸ் பண்ணோம்னா என்னவாகும் நமக்கு, ரூட் 5 மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ஆகுமா? அப்ப பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகும். ஸோ ஆன்சர் நமக்கு 1 ரூட் 5 1 ரூட் 5. அப்போ டோட்டலா 2 ரூட் 5 தான் நமக்கு இங்க ஆன்சரா கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் அதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை பண்ண போறோம் ரெண்டுத்தையும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3, இது ரெண்டுத்தையும் நம்ம இப்ப ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும், இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரூட் 5 இன்டூ ரூட் 5, ரூட் 5 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலுமே சரி. இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 5 மைனஸ் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 2 கிடச்சிடுச்சு. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் தெரியும். இப்போ நான் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சம் ஆஃப் ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 2 ரூட் 5. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 ரூட் 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 2 = 0. இது அப்படியே இருக்குது, இது நமக்கு இருக்கட்டும். இப்போ என்ன பண்றோம்னா, ஸோ 1 ரூட் ஃபர்ஸ்ட் ரூட்லயே நமக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இருக்கு, அதை நம்ம அடுத்ததா மாத்தணும். இப்போ இந்த இன்னொரு ரூட்டை நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸா இருந்துச்சுன்னா எப்படி வரும், ஸோ இப்போ இங்கே பிளஸ்ஸா இருக்கு இல்லையா, இப்போ இங்கே மைனஸா இருந்தா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி குவெஸ்டின்ல 1 ரூட் = -√5 - √3 இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட் ரூட் என்னவா இருக்கும்னா, கான்ஜுகேட் ரூட் = -√5 + √3 இருக்குங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா இதோட ஆன்சர் நமக்கு இப்படி கிடைக்கும், -√5 + √3 கிடைக்கும். இதுக்குமே நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன பண்ண போறோம், ரெண்டு ரூட்டையும் சம் பண்ண போறோம். ஒரு ரூட் எழுதிட்டேன், பிளஸ் அடுத்த ரூட் எழுதிக்கலாம், -√5 + √3. இப்போ +√3 - √3 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் நமக்கு -√5 - √5. அப்போ ஆன்சர் நமக்கு -2√5 கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். -√5 - √3 -√5 + √3 ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது என்னவாகும், ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன நமக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -√5 ( -√3 √3 √3 ) = இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும், அண்ட் மைனஸும் நமக்கு பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும். 5 வந்துருங்களா, மைனஸ் ரூட் 3 ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3. ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 2. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஈக்குவேஷனு, இதே ஃபார்முலால இதே ஈக்குவேஷன்ல நம்ம இதையும் அப்ளை பண்ண போறோம். அப்போ என்னென்ன அப்ளை பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுல நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா -√5 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் இந்த சம்ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, நமக்கு இங்க அந்த ஆன்சரும் -√5 x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு 2 கிடைச்சது இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2√5 x
plus 2 is equal to 0. So, இப்ப பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குல்ல, இதுவும் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி வச்சிருக்கோம், இதுவும் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம இப்ப பக்கத்து பக்கத்துல எடுத்து எழுதிக்கலாம். ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் 2 ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் 2 ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, இஸ் ஈக்குவல் டு 0. சோ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணணும், சோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இப்படி மல்டிப்ளை பண்றதை விட ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியா போட்டுடலாம். எப்படின்னு பாருங்க, சோ இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த பிளஸ் 2வையும் நான் இங்க நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2 ரூட் 5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி அப்படிங்கறது கிடைச்சிச்சு. சோ ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சோ இதுல இருந்து ஏ என்ன நமக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, பியோட வேல்யூ தெரியும் 2 ரூட் 5 எக்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ ஸ்கொயர்னா என்ன, ஏ என்ன என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான் ஏ, அதை ஸ்கொயர் பண்ண போறோம். மைனஸ் பிய ஸ்கொயர் பண்ண போறோம், பி என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரூட் 5 எக்ஸ், இதை திரும்பவும் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். சோ அத இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 திரும்பவும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, திஸ் இஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சோ நம்ம இதெல்லாம் செவன்த்லயே படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன நமக்கு, இங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதுல இருந்து ஏவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னன்னா 2. அப்படியே இதுல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இங்க. சோ இதுக்கான ஃபார்முலால ஏ ஸ்கொயர்ன்னும் போது எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர், ஏன்னா இது ஏ இது ஸ்கொயர், பிளஸ் பி ஸ்கொயர் என்ன 2 ஸ்கொயர், பிளஸ் 2ஏ என்ன எக்ஸ் ஸ்கொயர், பி என்ன 2. சோ இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. மீதி என்ன இருக்கும், மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணனா 2 ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும், ரூட் 5 ஸ்கொயர் பண்ணனா வெறும் 5 கிடைக்கும், ஏன்னா ரூட்டும் 5 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்க போகுது, இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் 2 2s are 4 பிளஸ் 2 square 4 பிளஸ் 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 5s are 20 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நமக்கு எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் நமக்கு 2 இருக்கு இல்லையா, அப்ப என்ன வரும் ஆன்சர் நமக்கு, மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். கடைசியா இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க போட்டுக்கலாம், தட்ஸ் ஈக்குவல் டு 0. சோ இதுதான் நமக்கு இந்த சம்கான ஆன்சர், பாலினாமியல் ஈக்குவேஷன். சோ இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்மே நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.